والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين جاءوا بالإفك، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சூரத்து நூரை நாம் கடந்து வந்துவிட்டோம். மனித வாழ்க்கைக்கு தேவையான இஸ்லாமிய ஒழுக்க விளிம்பியங்களை, சட்டங்களையும், அந்த ஒழுக்க விதிகளை மீறக்கூடியவைகளுக்கு தண்டனைகளையும் சூரத்து நூர் அழகிய முறையில் விளக்குகின்றன. குறிப்பாக பத்தினி பெண்களை அவதூறு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹு ஜல்லஷான தாதா இதில் தெளிவுபடுத்துகின்றான். இந்த உலகத்திலேயே பாவம் செய்பவர்களுக்கு மறுமையில் தண்டனை உண்டு. இந்த உலகத்திலேயே தண்டனை என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அறிவித்த விஷயம், பத்தினி பெண்களை அவதூறு சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தண்டனையை கொடுக்கின்றான். இரண்டு, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியக்குறைவாக எண்ணுவது பேசுவது போன்றவைகளுக்கும் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுக்கின்றான். இது குர்ஆனின் வழியான வசனங்களின் மூலமாக உள்ள மொழிவைப்பை தான் உங்களிடத்திலே பகிர்கின்றேன். மூன்றாவது, கஅபாவை அங்கு போய் அதற்கு கண்ணியக்குறைவு ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் தண்டனை செய்கின்றான். உமை இறுதி பி இல்ஹாதின் பி ஜுல்மின் நதிக்குகாதாபின், யார் நாடினார்களோ அவர்களை அந்த தவறு செய்வதற்கு முந்தையே அல்லாஹ் தண்டித்து விடுவான். அபரஹா அரசன் காபத்துல்லாவை இடிக்கலையே, இடிக்க நினைச்சான், அல்லாஹு ஜலசானத்தில் அழித்தான். யார் நாடுகிறார்களோ, ஆக பத்தினி பெண்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காபத்துல்லா, இந்த மூன்று விஷயங்கள். அடுத்து பெற்றோர்களை நோவினைப்படுத்துதல், இந்த உலகத்திலேயே அதனுடைய தண்டனையை எதிர்பார்க்கலாம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதிலிருந்தும் நம் அனைவரையும் காப்பாற்றுவனாக. இங்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரிசுத்த மனைவியர்களில் ஒருவான அறிவுத்திலகம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்திலே இந்த வசனம் அருளப்பட்டது. அதன் பின்னணியை நாம் தெரிந்து கொள்வதற்காக உங்களிடத்திலே பகிர்கின்றேன். ஒரு யுத்தத்திலிருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் தங்க நேடுகின்றது. அவ்வாறு இருக்கையில் சுய தேவைக்காக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒட்டகத்திலே சிவிகை அமைக்கப்பட்டிருக்கும், திரை போடப்பட்டிருக்கும், பல்லாக்கு போன்ற ஒரு அமைப்பு, அதை கீழே எடுத்து வச்சு விடுவார்கள் தங்கக்கூடிய இடத்துல. இவர்கள் எடுத்து தூரமான ஒரு இடத்திற்கு போய் வந்து வந்தார்கள். வந்த இடத்துல பார்க்கும்பொழுது தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணத்தை அவர்கள் இழந்திருக்கின்றார்கள், அதை காணவில்லை. எனவே அதை தேடுவதற்காக மீண்டும் அந்த இடத்திற்கு செல்கின்றார். இப்பொழுது படை புறப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டது. இவர்கள் சென்றதை யாரும் கவனிக்கவில்லை. பர்தா முறை அனுஷ்டிக்கப்பெற்ற பிறகு நடந்த சம்பவம் இது. எனவே அந்த ஒட்டகையின் அம்பாறையில் உள்ளேதான் அன்னை ஆயிஷா சித்திகார் இல்லாதால் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு, அவர்கள் மெலிந்த தேகம் இருக்கிறதுனால உள்ள இருக்கிற வெயிட்டும் இல்லாத வெயிட்டும் தெரியல, உள்ளதான் இருக்கிறார்கள் என்று அதை தூக்கி ஒட்டகத்தின் மேலே வைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டான். படை புறப்பட்டு விட்டது.
அனே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகிறார்கள், யாரையுமே காணோம், எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் அந்த ஒட்டகம் எழுந்த இடத்துலதான் அந்த நகை கடந்திருக்கு, ஒட்டகத்துக்கு கீழே அது மறைஞ்சு கடந்திருக்கு. ஒட்டகம் எழுந்து போனதுக்கு அப்புறம் அது அங்கே தான் இருந்தது. இப்ப யாரும் இல்லை, எனவே இவர்கள் என்ன செய்றாங்க, தன்னை தேடி எப்படியாவது வருவாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக படையில ஒரு நபரை கடைசியாக ஒருவரை வர சொல்லுவாங்க, முந்தி ஒரு சிலர் அனுப்புவாங்க. கடைசியாக யாராவது ஏதாவது விட்டுட்டு போனால் அல்லது எதிரிகள் தொடர்கிறார்களா என்பதை கவனிப்பதற்காக ஒரு சஹாபி வர்றாங்க. அந்த சஹாபி சஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் இந்த கோஷா முறைக்கு முன்பு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்களை பார்த்திருக்கிறாங்க. இப்பொழுது கோஷா முறைக்கு வந்திருக்கு, சட்ட அதுக்கு அப்புறம் வந்தது. எனவே அவர்களை பார்த்தவுடன் நடந்ததை யூகித்துக் கொண்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் என்ற ஒரு வார்த்தையை தான் ஆயிஷா சித்திகா அறிவிக்கிறாங்க என்ற வார்த்தையே அவர்கள் சொன்னார்கள். சஃபான் ரலியல்லாஹு தஆலா தான் பயணித்து வந்த ஒட்டகையை அவர்களுக்கு முன்னால் அனுப்பி அதை அமர செய்தார்கள். ஒட்டகை அமர்ந்தது, அன்னை ஆயிஷா சித்திகா அதில் ஏறிக்கொண்டாங்க. வேற எந்த பேச்சும் பேசல, ஒட்டகத்தை இவர்கள் நடத்தி செல்கின்றார்கள். உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக் இதை ஒரு கட்டுக்கதையாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் சஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் இட்டு கட்டி அவதூறை பரப்பிட்டான். இதுக்கிடையில் அவர்கள் வேறொரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுதுதான் அந்த இடத்துல ஆயிஷா சித்திகா வருவதை எதிர்பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, தங்கி இருக்கிறாங்க. இங்கிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஆயிஷா சித்திகா வந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல ஒளி செய்வதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல உனது காரணமாக நபியை தங்க வச்சுட்டிய, ஒளி செய்வதற்கோ தொழுவதற்கோ ஒண்ணுமே முடியாம இருக்குதுன்னு சொல்லி ஆயிஷா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகளை கண்டிப்பதற்காக போறார்கள். ஆயிஷா சித்திகாவுடைய மடியில ரசூலுல்லாஹ் படுத்திருக்காங்க. எனவே தன்னோட கையில் இருந்த குச்சியை வைத்து மகளை நன்கு வலிப்பது மாதிரி அவர்கள் அவரை குத்தினார்கள். இப்படி செஞ்சிட்டிய அப்படின்னு சொல்லி கடுமையான வலி. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் அல்லவா, ரசூலுல்லாஹ் படுத்திருக்காங்களான்ட்டு அவ்வளவு வலியையும் தாங்கிக்கிட்டு அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹு ஜல்லஷானு தாலா தயம்மமுடைய ஆயத்தை அப்பொழுதுதான் இறக்கி இறக்கினான். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய நகை காணாமல் போய் விரும்பும் கிடைத்ததின் காரணமாக வேற இதுக்கு முன்னால் எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத ஒரு சலுகை. ஏன், இதுக்கு முன்னால நஜீஸ் ஆடையில் பட்டால் அதை கழுவ முடியாது, அந்த துணியை கத்தரிக்க வேண்டும் என்றெல்லாம் அதுக்கு முன்னால் உள்ள சட்டங்கள் இருந்திருக்கிறது. எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு தான் அல்லாஹு ஜல்ல ஷானா தஆலா பூமி எங்கும் தொழலாம், தண்ணீர் இல்லாவிட்டால் மண்ணை வைத்து அதற்கு ஒப்பானதை வைத்து தயம்மம் செய்து கொள்ளலாம் என்ற இறை வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினார். இப்பொழுது இந்த அவது ஒரு காட்டு தீயாக பரவிடுச்சு. ஆனா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு தெரியாது. அந்த முனாஃபிகீன்களோடு சேர்ந்து கொண்டு ஒரு சில நல்ல சஹாபிகளும் அதில் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியாதுங்கிறதுனால அத்தியா பரவிடுச்சு. அதுல மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரியின் மகன் அவர். இவர்களின் மூலமாகத்தான் வாழ்வாதாரம் அவர் பெற்றுக்கிட்டு இருக்கார். அவரும் இந்த அவதூறுல சேர்ந்துகிட்டார். கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இந்த செய்தி ஆயிஷா சித்திகா காதுக்கு போகல. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கைகளில் அவர்கள் வித்தியாசத்தை காண்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு சுகவீனம் ஏற்படுகின்றது.
மிஸ்ரஹ் ரலியல்லாஹு அவர்களும் அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, சுய தேவைக்காக வேண்டி வெளியில் செல்லும் பொழுது தன்னுடைய ஆடை மூலமாக எடறி கீழே விழும்பொழுது, யாரு மிஸ்ரஹ் ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் விழும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, தன்னுடைய மகனை சபிக்கிறாங்க, மிஸ்ரஹ் நாசமா போகட்டுமாக என்று சொல்றாங்க. கீழே விழுந்தா அவர் நம்ம ஏதாவது சொல்லுவோம் இல்ல, அப்ப தன்னுடைய மகனை அவர்கள் பழிக்கின்றார்கள். ஆயிஷா சித்தியகா சொல்றாங்க, மிஸ்ரஹ் பத்ர் சஹாபில உங்களுடைய மகனை ஏன் சபிக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு விஷயமே தெரியாதான்னு சொல்லி அப்பொழுதுதான் நடந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு மேலும் அவர்களுக்கு சகோதீனம் அதிகமாயிடுச்சு. அப்பொழுது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து அமைதி காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தன்னுடைய மனைவி உத்தமி என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் அதை தான் வாயால் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடம் இருந்து அறிவிப்பு வரணும்னு அவங்க காத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லாததுனால ஆயிஷா சித்தீகா அவர்களுக்கு மேலும் கவலை ஆயிடுச்சு, கவலையே ஒரு நோயாக போயிடுச்சு. எனவே நான் என் தந்தை வீட்டுக்கு செல்கின்றேன் என்று அனுமதி வாங்கி கொண்டு தந்தை வீட்டுக்கு போயிட்டான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூணு பேர் இருக்கிறாங்க. இந்த மூணு பேர்கிட்டையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இது குறித்து என்ன நீங்க நினைக்கிறீங்க என்று ஒரு ஆலோசனை கேட்கிறாங்க. அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதனால் அவங்க அதுல இல்ல, இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று உங்களுடைய தேர்வா அல்லது அல்லாஹ்வினுடைய தேர்வா என்று கேட்கிறான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பட்டு துணியை சுத்தி கொண்டு ஒரு தடவை வந்தாங்க. இந்த பட்டு துணியை விலக்கி காட்டினார்கள், அதிலே அன்னை ஆயிஷா சித்தீகா அவர்களுடைய உருவ படம் இருந்தது. இவர்களை நீங்கள் மனமுடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியுள்ளான். என்னுடைய தேர்வு இல்ல, அல்லாஹ்வினுடைய தேர்வு தான் என்று சொன்னார். இது சஹீஹான புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றுதான். அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான்னு சொன்னா அது சோரம் போனதாக இருக்காது. எனவே இது வந்து இட்டுக்கட்டுதான், அவதூறுதான், ஏனென்றால் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ் அப்படின்னு அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நிழல் விழாது. ஏன் நிழல் விழாது என்றால் நிழலில் கூட இன்னொருவர் மிதித்து விடக்கூடாது என்பதற்காக. இன்னொருவர் காலணியோடு அதுல நிழலில் மிதித்து விடக்கூடாது. நிழலை கூட அல்லாஹ் மதித்து, ஒளிக்கு நிழல் கிடையாது, ரசூலுல்லாஹ் ஒளிதான். இன்றும் அது கண்கூடாக உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி ஷரீஃப் பல பாகங்களிலும் இருக்கின்றது. அதுல என்ன செய்வாங்க, பன்னீருக்கு மேல அந்த திருமுடியை போட்டு மேலே ஒரு போக்கஸ் லைட்டை வைப்பார்கள். இன்னொரு கிண்ணத்துல சாதா முடியை போட்டு வைப்பாங்க, அதுலயும் போக்கஸ் லைட் போடுவாங்க. அந்த முடிக்கு ஷேடோ விழும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிக்கு ஷேடோ விழாதுங்கிறது இன்றையும் நிதர்சனமாக பல இடங்களில் நிரூபணமான உண்மை இது. ஏனென்றால் ஒளிக்கு நிழல் கிடையாது, அது வேறு. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இப்படி வழக்கு சொல்றாங்க, உங்களின் மீது ஈ அமராது. நஜீஸ்ல போய் இருந்துட்டு அந்த ஈ வந்து அமரும், அது அமர்ந்தாலும் நம்மளுக்கு தொழுக ஜாயிஸ் தான், கண்ணுக்கு பார்க்க முடியாது. ஆக ஈ கொசு அசோசையான எந்த ஒன்றும் உங்கள் மீது என்ன செய்யாது, அமராமல் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். உங்களின் நிழலை கூட யாரும் மிதித்து விடக்கூடாது என்று பாதுகாக்கும் பொழுது அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு இழிவான ஒரு துணைவியை என்ன செஞ்சிருக்க மாட்டான், நிச்சயமாக தந்திருக்க மாட்டான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆறுதல் சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க,
நேற்று முன்தினம் ஓதின வசனம் அல்கபீசாத்து லில்கபீசீன வல்கபீசூன லில்கபீசாத்தி வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத். கெட்ட பெண்கள் கெட்ட ஆண்களுக்கு, நல்ல பெண்கள் நல்ல ஆண்களுக்கு, நல்ல ஆண்கள் நல்ல பெண்களுக்கு என்று கெட்டவர்களை கெட்டவர்களோடும் நல்லவர்களை நல்லவர்களோடும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். அப்ப வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன, நீங்கள் நல்லவர்களா இருக்கும் பொழுது உங்களுக்கு சேர்ந்தது எது எப்படித்தான் இருக்கணும்? நல்லதாத்தா இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஒரு தடவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கால் மோசா கால் உரையை கலட்டினார்கள். குளிர்காலத்தில் மோசா போட்டுக்கொண்டு தொழலாம், கால் உரையை அணிந்து கொண்டு தொழலாம், அதன் மீதே மசகு செய்தும் தொழலாம், அது வேறு தனி சட்டம். அப்ப இதை பார்த்துட்டு எல்லா சஹாபிகளும் கால் உரையை கலத்திட்டாங்க. தொழுது கொண்டிருக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ் கலத்தின உடனே எல்லா சஹாபிகளும் கலத்திட்டாங்க. தொழுது முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்கள்லாம் ஏன் கால் உரையை கலத்தினீங்க? யார் ரசூலுல்லாஹ், நீங்க கலத்தினீங்க, அதனால நாங்களும் கலத்தினேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய கால் உரையில் ஒரு சின்ன அசுத்தம் இருந்தது, அதாவது மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பெரிய விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை அறிவிச்சாங்க, நீங்க கால் உரையை கலட்டுங்க. அப்போ ஒரு சின்ன மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அசுத்தத்தை கூட அல்லாஹ்வின் மூலமாக வந்து ஜிப்ரீல் ஏழு வானம் கடந்து வந்து இறங்கி கால் உரையை கலட்ட சொன்ன ரப்பு ஒரு மோசமான ஒரு பெண்ணை உங்களுக்கு துணைவியாக ஆகியிருப்பானா என்று அவர்கள் ஆறுதல் சொன்னதாக சரித்திர பதிவை பார்க்கின்றோம். இப்படி இருக்கும் பொழுதுதான் பணிப்பெண்ணிட்ட கேக்குறாங்க, அவங்க சொல்றாங்க, ஆயிஷா நன்மையை தவிர வேற எதையும் பார்த்ததில்லை, மாவு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, தூங்கிரும், ஆட்டுக்குட்டி வந்து மாவை தின்னுட்டு போவோம், அந்த அளவுக்கு அவர்கள் வெள்ளந்தியானவர்கள் பெண்கள். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்திற்கு மேல இதை பேசுகிறான். ஒரு மோமினை பற்றி ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டால், ஒரு தவறான விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டால் அது அப்படி இருக்காது, இது அவதூறாத்த இருக்கும் என்று சொல்லணுமா? நாம நாமளும் சேர்ந்து அதை சவாலா போடக்கூடாது. ஒரு மோமினை பற்றி மானபங்கமான ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டால் நிச்சயமாக அப்படி இருக்காது. 99% அதுக்கு சாத்தியம் இருந்தாலும் கூட 1% அப்படி இருக்காது என்றால் இந்த 1% எடுக்கணும். அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், ஒரு மோமின் அப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு மோமினின் மீது அந்த மாதிரிதான் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நீ அப்படி நம்பிக்கை வச்சால் உண்மையிலேயே அவர் தவறு செஞ்சிருந்தா கூட இங்க நல்லதை எண்ணினதற்காக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று ஒரு வசனத்துக்கு மேல அல்லாஹு தஆலா இதில் பேசுகின்றார். இப்பொழுது அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசனம் இறங்கியது. நிச்சயமாக அவர்கள் அவதூறைத்தான் கொண்டு வந்துட்டாங்க, இது வந்து அபாண்டமான பொய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதியா என்று ஒரு குழந்தை பேசியது. அவர்கள் சட்டை முன்பக்கம் குளிந்திருந்தால் ஹதீஜா தவறு செய்தவர், ஜுலேஹா தவறு செய்தவர்கள் பின்பக்கம் குளிந்திருந்தால் ஜுலேஹா தவறு செய்தவர்கள் முன்பக்கம் குளிந்திருந்தால் யூசுப் தவறு செய்தவர் என்று குழந்தை பேசியது. இதுபோன்று தாயால் தாயினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லாம தொழுதுகிட்டு இருந்தார். நஃபிலான வணக்கங்கள் தொழும் போது தாயார் கூப்பிட்டாங்கன்னா தொழுகையை விட்டுட்டு போகலாம், மார்க்க அனுமதிக்குது, நஃபிலான தொழுகை தொழுதான். அப்படி பல தடவை கூப்பிட்டு புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், அதை உங்களுக்கு மேலோட்டமாக சொல்லி முடிக்கிறேன். எனவே அவர்கள் பல நாள் டெய்லி தினமும் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, அவர் தொழுதுகிட்டு இருப்பார். எனவே தாய் கோபப்பட்டு ஒரு விபச்சாரியின் முகத்துல முழிக்காம நீ மரணமாக மாட்ட, விபச்சாரம் செய்வேன் என்று சொல்லல, விபச்சாரியின் முகத்தில் முழிக்காம நீ மரணமாக மாவிட்டாய் என்று சபிச்சாங்க. அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இவர்களை அடைவதற்கு எண்ணி இவர்கள் அதற்கு மறுக்க அவள் தவறான வழியில் குழந்தையை பெற்றெடுத்து இதற்கு காரணம் இந்த ஆபிது தான் வணக்கசாலி என்று சொன்னோன்னா ஊர் மக்கள்லாம் அவரை அடித்து இழுத்து கொண்டு வந்த உடனே அந்த பிறந்த குழந்தை பேசியது, எனக்கு தந்தை ஒரு ஆட்டு இடையன் என்று. ஆக இப்படி பல நிகழ்வுகளில் நிரபராதி என்பதற்காக குழந்தை பேசியதாக பல சரித்திரத்தில் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம்.
அனால் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பரிசுத்தவான் என்பதற்கு உலகம் உள்ளளவும் குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவங்க பரிசுத்தமானவர்கள் 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 உலகம் உள்ளளவும் அவர்கள் உத்தமி என்று குர்ஆன் பேசுகின்றது. அப்படி ஒரு சான்றிதழை தர சான்றிதழை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா குர்ஆனின் மூலமாக அவர்களுடைய கற்பொழுக்கத்திற்கு அல்லாஹ் என்ன செய்தான், ஒரு சான்றி பத்திரத்தை அல்லாஹ் தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க போய் அவர்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா கோபிச்சுக்கிட்டு அந்த அல்லாஹு தஆலாவுக்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்று அவர்கள் செல்லமாக ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்தாங்க, அவர்கள் அவங்க கூப்பிட்டதுக்கு வராமல் இருந்ததாக சொல்லும். அது கணவன் மனைவிக்குண்டான ஒரு ஊடலை சேர்ந்ததாகும், ரசூலினுடைய சொல்லை மறுத்ததாக அதாக அது ஹால மஹூ என்று சொல்வார்கள். ஆக குர்ஆன் அவதூறை பற்றி தெளிவான கண்டனத்தை தெரிவிக்கின்றது. பத்தினித்தனமான பெண்களை அவதூறு செல்றது பெரும்பாவங்களில் ஒன்று என்று குர்ஆன் கண்டித்து இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு தண்டனை உண்டு மறு உலகத்திலேயும் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று சொல்லி பொதுவாக இந்த விதமான விஷயங்களை கேள்விப்பட்டா அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்ந்து கண்ணால பார்க்காத வரைக்கும். ஒரு சஹாபியே வந்து சொன்னாங்க, மாயிஸ் என்ற சஹாபி, நான் தவறு செய்துட்டேன் விபச்சாரம் செய்துட்டேன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முகத்தை இந்த பக்கமா திருப்பிக்கிட்டாங்க, இந்த பக்கம் வந்து சொன்னாங்க, இந்த பக்கமா திருப்பிக்கிட்டாங்க. நான்கு முறை அவரே சொன்னதுக்கு அப்புறம் தான் மற்ற சஹாபியை கூட்டி ஒரு பைத்தியமா அல்லது மது அருந்திருக்கிறாரான்னு செக் பண்ணுங்க. அவங்க போய் செக் பண்ணிட்டு மது அருந்தவும் இல்லை அவர் பைத்தியமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்லால் அடித்து அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற. அப்ப முதல்ல ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. ஆக ஒரு முஸ்லிமை பற்றி தவறான செய்தியை காதல விழும் பொழுது அந்த இடத்தை விட்டும் அந்த ஆளை விட்டுமே நம்ம நவன்றோம். இது ரொம்ப ஒரு ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாயிலே தன்னுடைய நபித்துவ சாரை புளியும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை. காபத்துல்லா இந்த மக்கா இதெல்லாம் எப்படி கண்ணியமானதோ, இந்த அரஃபாவுடைய நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, அது மாதிரி ஒரு முஸ்லிமனுடைய மானம் கண்ணியமானது என்று நபித்துவத்தினுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே நமக்கு உரக்க சொன்ன ஒன்று. எனவே அந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவரையும் இதயங்களை ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக்கி வைப்பானாக. ஆஹிர் தாவானின் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு